கரிப்பூவில் வசிப்பவளே, தர்மங்கள் வாழ வைப்பவளே, மாமரை போற்றும் மனத்தவளே, மாணிக்கம் போலொளிர் குணத்தவளே, நலமோடு வளம் தரும் மாதவளே, நிரந்தரமாய் இங்கு குடி வருக. உன் தம்பிக்கு நல்ல புத்திய கொடுன்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. ஆமாமா, என் தம்பிக்கு இருக்கிற புத்தியில பாதியாவது எங்க அப்பனுக்கும் புருஷனுக்கும் கொடுன்னு வேண்டிக்கிட்டு தான் வரேன். இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. உருப்படுறதுக்கு வழி சொல்ல சொன்னா ஊதாரி மாதிரி சுத்தத்துக்கு நீயே ஒத்துவதுறியா? எங்கடி அவன்? நான் என்னடா ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், நீங்க புள்ளிக்கு அர்ச்சனை பண்றீங்களே. தூங்கும் போது திங்கும் போது தான் வீட்டுல இருக்காரு. மாமா என்ன பெரிய படி படிச்சிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனே வந்து கைகட்டி நிக்கிற. இந்த படிப்பெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. போயிட்டு வரேன். இவன் வெளியே கிளம்பினாலே எனக்கு ரத்த கொதிப்பு வருது. இதுல வேற நீ அவனுக்கு ரத்த கலர்ல பொட்டு வச்சு அனுப்புறியா? மாமா பேச்ச மீறி போறது அவ்வளவு நல்லது இல்ல. இவ்வளவு பணத்தை அழிச்சதுக்கு இன்னொரு ஒயில் சாப்பை ஏலத்துக்கு எடுத்துருக்கலாம். என் புள்ள போற வேகத்தை பாருங்க. இந்த வேகம் தான் என் வயித்துல புளிய கரைக்குது. போற வேகத்துல எவனை புளக்க போறானோ தெரியல. மாமா கோபக்காரன் உங்களுக்கு தெரியல. அப்புறம் நாளைக்கு அடிதடின்னு நீங்களும் அவளும் கடைக்கு முன்னாடி வந்து கண்ண கசக்குனீங்க. ஓல்டு மங்கு உடைக்கிற மாதிரி மண்டை உடைச்சிருவாரு. வாங்க போலாம். Thank you.
தொல்ல கொஞ்சம் கம்மியா ஓட சொல்றான் அவனை. ஓவர் எச்சையா இருக்குது. சார், என் பேர் ரூபா. நான் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன். கிளாஸ்க்கு எப்படி போனும்? ஏண்டி அவனுக்கு கிட்ட கேட்டா கிளாஸ் ரூமுக்கே கொண்டு போய் விட மாட்டானுங்க. ஆடி போடி, எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்ட். அவங்கதான் பொறுமையாவும் பொறுப்பாவும் பதில் சொல்லுவாங்க. இவனுங்கள்ட்ட சொன்னா கிளாஸ் ரூம் தான் காட்டுவானுங்க. அவர்கிட்ட சொன்னா கிளாஸ் ரூம் கூட்டிட்டு போய் பெஞ்சிலே உட்கார வச்சிருவாரு. பாத்தீங்களாடா எப்படி என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு. டேய், இனிமே இந்த ஆளை நம்ம பக்கத்துலயே வரவிட கூடாது. பாத்தியா எப்படி எரிகிறாங்கன்னு. நீ கூட வா, நான் காட்டுறேன். மச்சான், அவன் பேர் மல்லிகாடா. நம்பர் 13 பஜன கோவில் தெரு. ஏய், இந்த ஊர்ல அவங்க அப்பனே தெரியாத ஆளே கிடையாதுடா. எனக்கு தெரியாத அந்த விஐபி யாரு? அவன் தான் இந்த ஊர் வெட்டியான். டால்னா கடைக்காரன் நீயே வந்துட்ட. வைன் ஷாப் போனர் எங்கடா காணோம்? ஹாய்டா. என்னடா மச்சான் லேட் இன்னைக்கு? நீ வேற, எங்க அப்பா காலேஜ் போவனா கடைக்கு போன கைமீன் கத்துறான்டா. கலவையெல்லாம் கரெக்டா கலந்துருப்பேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். அம்மா, நீ ஒண்ணும் கோவிலுக்கு வரல, கோ எஜுகேஷன் காலேஜுக்கு வந்திருக்கமா. தெரியும். தெரிஞ்சுமா இப்படி வந்திருக்க? இப்படி வரும்போது வேற எப்படி வர்றது? இந்த காலேஜுக்கு வர பொண்ணு அடக்கொடக்கமா வரக்கூடாது, மாடர்னா இருக்கணும். போ போ, நேரா வீட்டுக்கு போற, மாடர்ன் ட்ரெஸ் ஓட காலேஜுக்கு வர. மச்சான், முத நாள் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதா? வரலடா. என்ன ஏகப்பட்ட வாக்குறுதி அள்ளி விட்டேனடா. இப்ப ஜெயிக்க வச்சுட்டான்ல, அந்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுறது? தலையெழுத்து சார், ஐயா வராரு. ஐயா? ஐயானா எந்த ஐயா? ஐயா என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க? ஓ இல்ல, ஊருக்கு ஊரு தெரு தெரு எல்லாரும் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க எத்தனை பேர் தான் ஐயான்னு கூப்பிடுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா பெரியார் ஐயா தான். உங்க பேரு ஐயா தானே? தம்பி ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தம்பி, எங்க சாதி எனக்கு கொடுத்த பட்டு பேர் தான் அந்த குச்சி கொளுத்துங்கிறது. சில பேர் குச்சி கொளுத்துனாங்கன்னா அந்த குச்சி கூட எரியாது, ஆனா நான் கொளுத்துனேன்னா குடிசையா எரியும். இல்ல, எல்லாரும் படிச்சு பட்டம் வாங்குவாங்க, நீங்க பத்த வச்சே பட்டம் வாங்குறீங்க. பரவாயில்ல, வந்த விஷயம். வர 12ஆம் தேதி எங்க ஜாதி சார்பா ஒரு பேரணி நடத்த போறோம். அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வேணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஓ, தாராளமா. எங்க ஜாதிக்காரங்களுக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து போடுங்கன்னு மந்திரிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவரு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். சார், ஒரு நிமிஷம். உங்க ஊர்வத்துல கல் எறியறது, கண்ணாடி உடைக்கிறது, பஸ்ஸை கொளுத்துறது, மரத்தை வெட்டுறது, முடிஞ்சா மனுஷனையே வெட்டுறது, இந்த மாதிரி அசம்பாவதெல்லாம் நடக்காதுன்னு இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க.
அது எப்படி தம்பி? இப்ப பஸ் மறியல், கல்விச்சு நாலு பேர் காயம், துப்பாக்கி சூட்டுல பத்து பேர் பலே, இப்படி பரபரப்பான செய்தி வந்தா தானே எங்க ஜாதி பத்தி ஊர்வலத்துக்கு தெரியும். பஸ் எரிச்சு பத்து பேரை சுட்டு உங்க ஜாதிக்கு பேர் வரணும்னா அது நான் இந்த சீட்ல இருக்க வரைக்கும் நடக்காது. தம்பி என் பவர் உனக்கு தெரியாது. உண்மையான காக்கி சட்டக்கார எவன் பவருக்கும் பயப்பட மாட்டான், நீங்க கொடுக்கற கவருக்கும் மயங்க மாட்டான். அப்ப உங்க ஜாதிக்கு அப்படிதான். எதிய ஜாதி? என் ஜாதி என்னன்னு தெரியுமா? அவ்வளவுதானே, நான் காக்கி சட்ட ஜாதி. நான் உங்களை மாதிரி ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணா போதும். இந்த ஊர்ல எவன் கழுத்துலயும் தங்கம் இருக்காது, எவன் சட்டையிலயும் பாக்கெட் இருக்காது, மொத்தத்துல எவளுக்கும் கற்பே இருக்காது. போதுமா? புதுசா காக்கி சட்டை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அதான் இந்த சீட்ல உட்கார்ந்த உடனே இவ்வளவு துள்ள துள்றீங்க. உங்களை இந்த சீட்ல இருந்து கிளப்புறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் ராமசாமி, எல்லா போலீஸ்கார மாதிரி நானும் ஆயிடக்கூடாதுன்றது காத்தான். என் பேருக்கு முன்னாடி அப்பா பேர் வச்சிருக்கண்டா பாரு, ஆலெக்ஸ் பாண்டியன். மரியாதையா போங்க. டேய் பருப்பு, அதே தாண்டா நாங்களும் சொல்றோம். நீ இப்ப மூடிட்டு போல, பஞ்சர் போட்டுருவோம். பஞ்சரு காருக்கு இல்ல, உன் மூஞ்சிக்கு. யார் மூஞ்சிக்கு யார் பஞ்சர் போடுறாங்கன்னு போக போக பாக்கலாம். டேய் அண்ணன் மேட்ச் பிக்ஸ் பண்ணிட்டு டேட்ட பிக்ஸ் பண்ண போறாரா? புள்ளியரப்பா, நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் எந்தவித பிரச்சனை இல்லாம எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆக்க வேண்டியதும் உன்னோட பொறுப்பு தான். வைன் ஷாப்ல இருந்து பாட்டிலோட வந்தது இல்லாம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு காலேஜ்க்கு போறானே இவன் எல்லாம் அந்த கடவுள் தான் திருத்தணும். மச்சா, நம்ம என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலும் மனசுல பதிய மாட்டேங்குது மச்சான். சிகரெட்டுக்கு மட்டும் எப்படா பதியுது? தெரியலேடா. என்னடா மச்சான் சிகரெட் பத்தவங்கள? சிகரெட் பிடிக்கும் போது ரூபா வந்தா வச்சுக்கோ, பாதி அவ பிடிங்கிட்டு போயிடுவா. ஏய் என்னடா சிரிக்கிற? அந்த ரூபாவால நான் ரூபா இல்லாம அலைஞ்சது எனக்கு தாண்டா தெரியும். உங்களுக்கு வேற வேலையே இல்லடா. இருங்கடா, எவ்வளவு இருக்குன்னு எண்ணிக்கிறேன். கட்டிங் சேர்த்து வாங்கிடா, கிளம்ப வேண்டியதான். கிளம்புங்கடா. இந்தடா மச்சான். தேங்க்ஸா மச்சான். இந்த மச்சான். தேங்க்ஸ்டா. பாக்கலாம். ஓகே பாய்டா. மச்சான் கட்டிங் சேரிச்சா? வா வா. நீ ரொம்ப அழகா இருக்கடா, எங்கயாவது போலாமா? எங்க வேணாலும் போலாம். பெத்தவங்களும் மத்தவங்களும் சொல்லாத, இவ சொல்லிட்டாலே கொஞ்சம் சபலப்பட்ட மச்சான். என்னாச்சு? வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ரூபா பெட்ரோலும் தந்துருச்சு, கையில இருந்த காசும் தந்துருச்சு. ஒரு 30 ரூபாய் கொடுத்தீனா பெட்ரோல் போட்டு உன வீட்டுக்கு டிராப் பண்ணிடுவேன். அடிப்பாடு. ஏற்பட்ட நிலைமை அவளால எனக்கு ஏற்பட்டுச்சு. சம்பளம் வாங்கின அன்னைக்கு சம்பள கவரை பார்த்தாவ 1000, 1100, 1200, 1300. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. சோ ஸ்வீட். உனக்கு எப்படி தெரியும்?
என்ன சொல்றீங்க? இது எனக்கு டயாபெடிக்ஸ் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க வந்தேன். சரி, அதை விடுங்க, எங்கேயாவது போலாமா? போலாமே, எங்க வீட்டை தவிர எங்க வேணாலும் நல்லடி. சபலப்பட்டு விட்ட. அப்புறம் சார், பக்கத்தில் இருந்த ரூபாவையும் காணோம், பர்சு கொடுத்த ரூபாயையும் காணோம். இந்த விஷயம் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச விபரீதமாயிரும். வீட்டுக்கும் போக முடியாம, ரோட்டுக்கும் போக முடியாம, காலேஜுக்குள்ளேயே அல்லாடிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ், யாராவது பெரிய மனசு பண்ணி அஞ்சு வட்டிக்கோ கந்து வட்டிக்கோ ஒரு 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணுங்களேன். ப்ளீஸா, ப்ளீஸா. டேய், என்னடா யோசிக்கிறீங்க? உங்களை விட்டா இருக்க வேற யாரா இருக்கிறாங்க? இன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு போகல, என் போட்டாரு கரகாட்டம் அடிப்படுவாரா? கரகாட்டம் அடிப்படுவா? என்னடா பண்றது? இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். சீக்கிரம் முடிவு கட்டுங்கப்பா, இல்லன்னா என் பொண்டாட்டி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அவங்க அப்போட்டுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் நான் திருவோட்ட சொன்னப்பா. உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். வச்சு என்ன? உன்னை வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி? தம்பி தானே, அவனையும் கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ், அரசு அறிவிப்பு. வா. என்ன வாத்தியார, பொண்டாட்டி போனோட புதுசா ஒண்ணு ஓடிட்டு வந்தியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம், தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிச்சு, நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா, நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யலாம். நான் நல்ல ஜோலிக்காரியானு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யாரு கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த மூணு பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே, வா 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 வா. கட்ன பண்ணாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவளை வச்சு எத்தனை வளர்ப்பறான்? அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓன் லெவலுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓன் லெவலுக்கு நீயும் ட்ரை பண்ணு, ஏன் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, நம்ம மூணு பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளர்வாய் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, அதுல உறுதியா இருக்கணும். ரூபா, சூப்பர் ரூபா, கலக்கிட்ட. ரூபா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன தெரியும்? பொண்ணுங்க பின்னாடி தெரியும். உங்களுக்கு லைப்ரரி எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏய், என்ன ரொம்ப பேசுற? நாளைக்கு நடக்க போற குவிஸ் போட்டியில முடிஞ்சா என்ன ஜெயிக்க பாரு. பாத்துருவோம். என்னடா இது? புக்கு சார், வீட்டுல கொண்டு போய் படிக்கிறதுக்கு எடுத்துட்டு போறேன். அட மூதேவி, ஏண்டா உனக்கு டெலிபோன் டைரக்டருக்கும் புக்குக்குமே வித்தியாசம் தெரியல? நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறியோ? ஏண்டி அங்க உங்க அண்ணன் ஒருத்தர போட்டு உத உதன்னு வச்சிட்டு இருக்கான். நீங்க உட்காந்து வக்கரே சாப்பிட்டுட்டு இருக்கியே, போடி போய் அவனை உதைக்க வேண்டாம்னு சொல்லிடி, செத்துக்கிட்டு போயிட்டு போறான். ஏன் சொல்ல மாட்டேன்? புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா போய் போட்டோ எடுத்துக்கிட்டீங்கல்ல, என்ன போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னால நல்லா வாங்கட்டும்.
உனக்கு இருக்கிற நெஞ்ச எழுத்தத்துக்கு நீ வாக்கப்பட்டு போற இடத்துல நல்லா படுவ. என்ன பாத்துட்டு கை வலிக்குது எல்லாம் அடிக்கடா. ஏண்டா நல்லா போட்டு அடிச்சிருக்கீங்க, செத்துட்டு தொலை போறா என்ன? அப்பா நான் பிரியா போட்டோ எடுத்து சொன்னப்பா, சரி அவன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பா அடிக்க வேண்டியதான். ஐயா என்ன ஐயா விவரம் தெரியாம பேசுறீங்க? ஐயா நான் போட்டோ எடுக்க வந்தது ஓட்டு லிஸ்டுக்காக ஐயா. ஐயா 18 வயசு முடிஞ்சாதான் என் போட்டோ எடுக்க முடியும், மீறி எடுத்தா என் வேலை போயிருங்க ஐயா. ஏய் மீறி எடுத்தினா வேலை தான் போகும், எடுக்கல உயிர் போயிடும், எப்படி வசதி? ஏய் ஏய் பண்ணீர் இருடா இருடா இருடா, செத்து தொலை போறடா அவன், இங்க வா. இந்தா ஐயா இது உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளைக்கு புரியலையே. இது என் பொண்ணு அழகா போட்டோ எடுக்கிறதுக்காக. அது எங்க அப்பா. எங்க வர்ற எங்க வர்ற காசு வாங்கல போட்டோ போட்டோ. ஐயா உங்க தங்கச்சி அழகா போட்டோ எடுக்கணும்னா இந்த கேமரா பத்தாது, நான் நல்ல கேமரா எடுத்து வந்துறேன். தெளிவா இருக்கா? எந்த தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? வேண்டாம் நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ₹1000 பிள்ளைய குட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சுங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவ செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே சரி. ஓமன குட்டி தம்பி எதையோ பார்த்து பயந்திருக்காரு, இந்த மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்க, கியூர் ஆகலாம், நாளைக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ டாக்டர். வரட்டுமா? என்னடா இவ்வளவு ஜோரம் அடிக்குது? ஏண்டா என்னாச்சுடா? அவனுக்கு குளிர் ஜுரண்டா, எதையோ பார்த்து பயந்துருப்பான்னு டாக்டர் சொல்றாரு. எதையோ பார்த்தா இல்ல எதையோ நினைச்சா? எதையோ நினைச்சேன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீங்க போ, நான் பாத்துக்கிறேன். டே மச்சான், நேத்தே நீ பந்தாவ பந்தயம் கட்டும் போது நினைச்சேன்டா, குவிஸ் போட்டி அவாய்ட் பண்ண தானே குளிர் ஜுரம்னு சொன்னேன். சும்மா இருடா, உண்மையிலே அவனுக்கு குளிர் ஜுரம் தான் அடிக்குது. நாளைக்கு நம்ம காலேஜ் போவானடா, ஏற்கனவே அவ பேய் ஆட்டம் ஆடுவா, இவன் வேற வரலன்னா கேட்கணுமா? அப்ப நாளைக்கு காலேஜ் ஸ்டேக் பண்ணிடும்டா. மச்சான் இவன் தொல்லை தாங்க முடியலடா. டே மச்சான் பேசாம நாளைக்கு நாமளும் காலேஜ் கட் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் செட்டில் ஆயிடலாம், கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் சொல்லிடலாம். என்ன டாக்டர் வந்துட்டு போறாரு, பையன் போயிருவான். டேய் தடா. ஐயோ உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவனுக்கு குளிர் காய்ச்சலா, டாக்டர் வந்து மருந்து கொடுத்துட்டு போயிருக்காரு, சரியா போகலனா ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். அட அறிவு கட்டவளே, பெப்பரை போட்டு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு பறந்து போயிரும். டேய் போய் நம்ம கடையில போய் உங்களை திருத்தவே முடியாது. எங்கடி அந்த குரங்கு கூட்டத்தை காணும்? யார சொல்ற? அதாண்டி அந்த முரளி அன்கோ, உனக்கு ரொம்ப தாண்டி லொல்லு, முரளிக்கு காய்ச்சலாம் அதான் வரல. ஆமா எப்ப பார்த்தாலும் அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியே, இன்னைக்கு என்ன திடீர்னு அவன் மேல அவ்வளவு கரிசனம்? கரிசனமா? நெவர். அன்னைக்கு ரொம்ப பெருசா ஆப்ரகாம் லிங்கம் மாதிரி சவால் விட்டான், பாத்தியா என்கிட்ட போட்டியில ஜெயிக்க முடியாம குளிர் ஜரம் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான். ஃப்ராடு ஃப்ராடு வரட்டு அவனை பாத்துக்கிறேன். முரளியை எப்பவுமே நீ தப்பா புரிஞ்சுக்கிற, அன்னைக்கு கூட காலேஜுக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான்னு நீ கோவப்பட்ட. முரளி பிளஸ் டூல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தவன் தெரியுமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அடுத்த ஆப்ரகாம் லிங்கம் அவன் தான். சரி நிறுத்து, நீயே அவன பிரசிடென்ட் ஆகிடுவ போல இருக்கு. சரி எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கான்? பெஸ்ட் ஹாஸ்பிடல். ஏன் அங்க போய் சண்டை போட போறியா? நீ சீக்கிரமா குணமாயி திரும்பி காலேஜுக்கு வான்னு சொல்றதுக்காக இப்ப நான் வரல. நீ வராததுனால காலேஜ் சரக்கன அத்தமே இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்குது. இன்னும் 10 நாள் எக்ஸ்ட்ரா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. நீங்களும் தாண்டா. இந்தாங்க சார். இன்னொரு ஆப்பிள் சுட்டுட்டியா? இந்தாங்க. அதான பார்த்தேன். ஆ தம்பி, கொடைய உனக்கு பிடிக்கிறியா இல்ல எனக்கு பிடிக்கிறியா? இந்த வழியும் கலர வேண்டா. பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன், வாதியார் வரலன்னு சொன்னீங்க. கொளால தண்ணி வரலன்னு சொன்னீங்க, தண்ணி வர வச்சேன். ஊருக்குள்ள பஸ் வரல சார்னு சொன்னீங்க, பஸ் வர வச்சேன். பாத்ரூம் கட்டி கொடுத்தேன், அங்க வரல இங்கதான் சார் வருது. உங்களை திருத்தவே முடியாதா? முதல்ல உங்க பியாவை திட்டுங்க சார், அவரும் காலையில இங்கதான் இருந்தாரு. பிரியா இருக்கு சார்,
வாங்க, நீ இருடா இருங்க. என்னமா வந்து? அதுதான் கம்ப்யூட்டர் கிளாஸ் வர்ற மாதிரி வந்துட்டீங்களே, அப்புறம் என்ன தயக்கம்? என்ன சரக்கு வேணும் கேளுங்க, டக்குன்னு எடுத்து கொடுத்துறேன். ஐயோ, நான் சரக்கு வாங்க வரல, உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தேன். கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தியா? ஏன், தமிழ்நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? உங்க பையன் முரளியை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணாம பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க? என் பையன் முரளியை பத்தியா? என்னமா தப்பு பண்ணா? லவ் லெட்டர் கொடுத்தானா? ஐயோ, இது வேற மேட்டர் அங்கிள். நான் முரளியோட கிளாஸ்மேட், தினமும் கிளாஸ்ல பாடம் நடக்குதோ இல்லையோ, ஆனா பாட்டிலோட பார்ட்டி மட்டும் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கிள். என்ன? இந்த கோக்குல கோக்கு. ஆமா, அந்த கோக்குல சரக்கு கலந்து அடிக்கிறாரு உங்க பையன். ஆட பாவீங்களா, குளிர்பானமா இருந்த ஐட்டத்தை குடிபானமா ஆகிட்டீங்களாடா. அங்கிள், கல்லாவில கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க பையனை கண்டிச்சு வைங்க. உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க, ஜாக்கெட் பிராண்ட் நல்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, வீட்ல கர்ச்சிப்பு கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வா, யாரு வா, உன்ன பேசிக்கிறேன் வா. வாங்கங்க அண்ணன் எம்எல்ஏ, வாங்க அண்ணன் எம்எல்ஏ, வாங்க. காரணமா நீ எங்கேயோ போயிட்டடா. ஐயா, இந்த வயசுல எதுக்கு உங்களுக்கு படிப்பெல்லாம்? சின்ன வயசுல எங்களால பாக்க முடியல, இப்போ பாத்துக்கலாம் தான். ஐயா, இது பாக்கிறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு. இது படிக்கிறதுக்கா பாக்கிறதுக்கா, நீங்களே பாத்து சொல்லுங்க. இல்ல தலைவர், பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தானே நம்ம செய்யணும். மரியாதையா கொடுத்த புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல சேர்க்கிற, இல்ல அடுத்த முறை எனக்கு நீ பிஏவா இருக்க முடியாது. அடுத்த முறை நீங்க எம்எல்ஏ இருப்பீங்களான்னு பாப்போம். டேய், உன் மனசுக்குள்ள நீ என்ன சொல்றன சொல்லட்டுமா? அடுத்த முறை நான் எம்எல்ஏ வந்தா தானே சொல்றல்ல? உன்னை பத்தி எனக்கு தெரியடா, எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டு பின்னால வா. நீ முற்படவே மாட்டே. எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் ஒயின் ஷாப்ல உட்கார தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான்டா. ஏய், அன்னைக்குமா நான் காலேஜ் போறது இதுதான் கடைசி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்லடா, எல்லாம் அவள நல்லதா. என்னடா பாத்து பார்க்காத மாதிரி போற? என்ன வெறுப்பேத்றியா? வெறுப்பேத்றது நீயா? நானா? என்ன சொல்ற? ஏற்கனவே எங்க அப்பா காலேஜ் கட் பண்ணிட்டு கடையில வந்து உட்காருங்கறான், இதுல வேற நீ சைலண்டா வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்ட. இது எல்லாத்தையும் கேட்டு அவர் வேற காச்சு முச்சும் கத்துறாரு. காலையில இருந்து செம மூட் அவுட். இதுதான் விஷயமா? வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே. எது கற்பழிக்க போறியா? மொத்தம் கொடுத்ததுக்கே மூணு நாள் காய்ச்சல படுத்தவனாச்சே நீ. இத பார், இதான் நான் காலேஜுக்கு வர கடைசி நாள். ஏன்பா இப்படி சொல்ற? சாரிப்பா, இதுக்கே நீ இப்படி ஃபீல் பண்ணனா? அன்னைக்கு நீயும் ஃப்ரெண்ட்ஸும் எங்க அண்ணன் கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டீங்களா? அதுக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். ஓ, அண்ணன் கிட்ட சண்டை போட்டனா? எப்போ? நீயும் ஃப்ரெண்ட்ஸும் பைக்ல வந்து எங்க அண்ணன் கார்ல மோத வந்தீங்கல்ல, மறந்துட்டியா? ஓ, அதான் அண்ணனா? சாரி. கார்ல நானும் இருந்தேன். அடிப்பாவி, கார்ல நீ இருந்தியா? லைட்டா மூஞ்சி காட்டிருந்தா சைலண்டா போயிருப்பேன்ல. சரி, அதை விட முரளி, ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டோம். நாளைக்கு என்ன டே தெரியுமா? சண்டே. ஓ, மண்டே, லவ்வர்ஸ் டே. மை காட், மறந்து போயிட்டேன். நாளைக்கு ஒரு நல்ல பாட்டி அரேஞ்ச் பண்ணுவோம், வா. குடிக்கிறது கோக்கு, ஏதோ தண்ணி அடிக்கிற மாதிரி சேஸ்னு சொல்லிக்கிறீங்க. சாரி மச்சான், பழக்க தோஷம். ஏய் பிரியா, குடிக்கல? வேண்டாம்ப்பா, உன் குரூப் கூட சேர்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்ல, இஷ்டம் இருந்தா குடி, இல்லனா விட்டுரு. என்ன நம்பர் இல்ல? ஓகே பா, நம்பறேன். டேய், என்னங்கடா நீங்க பார்ட்டில ஒயின் வாங்கி தரேன் சொல்லிட்டு ஃபேண்டா கொடுத்து கவுத்துட்டீங்களே. இப்போ என்ன உனக்கு ஒயின் தானே வேணும்? ஒரு அவர் பொறுத்துக்கோ, நம்ம ரிப்பேர் தனியா போய் தாக்குவோம். நீ ஏன் ஓசில வாங்கி குடிக்கிற பார்ட்டி? நீ எனக்கு வாங்கி தர போறியா? நல்ல மூட்ல இருக்கேன், சினிமா கூப்பிடலாமா? வேண்டாம்ப்பா, நீ நல்ல மூட்ல இருந்தா எனக்கு தான் டேஞ்சர். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். டைம் என்னாச்சு? இப்போதானே பார்ட்டி ஆரம்பிச்சோம், அதுக்குள்ள டைம் என்ன கேக்குற? இத பாரு, எங்க அண்ணன் ஒரு மாதிரி. எங்க அண்ணனுக்கு இந்த பார்ட்டி இந்த பந்தா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ, எங்க அண்ணன். என்னது, உங்க அண்ணனா? மச்சான், நம்ம அன்னைக்கு தெரியும். நீங்க யாரும் பேச வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பிரியா, எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட் ரூபாவுக்கு பர்த்டே, அதனால தான் அவ எனக்கு பார்ட்டி தரா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் இந்த பார்ட்டிக்கெல்லாம் என்ன செலவாகுதோ அந்த பில்லை நம்ம வீட்டுக்கு அமிச்சு சொல்லு, நான் பே பண்ணிடுறேன். சரிண்ணா. நான் வெளியே போறேன், நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. சரி வாங்கடா.
மச்சான், இப்ப ஏதாவது கலவரம் நடக்கணும் நினைச்சேன், அந்த ஆள் பில்ல கூலா வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டு போறான். அதான்டா எனக்கும் புரியல, இவ்வளவு டீசென்டான ஆளு நம்ம அன்னைக்கு டீஸ் பண்ணிடக்கூடாது. மச்சான், பில்லு பே பண்ண பிரியாவோட அண்ணனுக்கு ஒரு ஓப்பனு. ஐயோ, சட்டையெல்லாம் பேர் கொட்டிடுச்சு, எப்படி எப்படி வீட்டுக்கு போறது? வண்டியில நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். இந்த டிரெஸ் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். வாஷ் பண்ற இடத்துல நீங்க எதுக்கு? நீங்க எங்கே இருங்க, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பேண்ட் ஷர்ட்லாம் வாஷ் பண்ணல எப்படி? சரி, இத துவைக்கும் போது என்னத்த போட்டுக்கறது? இந்த இத போட்டு அத துவை. என்னங்க, பிரியா, ஒரு பொம்பளை பொண்ணு இப்படியா வீட்டுக்கு லேட்டா வரது? என்னப்பா அவ ஷர்ட் எல்லாம் ஈரமா இருக்கு. ஆமா, மழை கூட பெய்யலையே. பார்ட்டில ஐஸ்கிரீம் கொட்டி கரையாயிடுச்சு. இத பார்த்தா கரைய கழுவிட்டு வந்த மாதிரி தெரியலையே, குளிச்சிட்டு வந்த மாதிரில இருக்கு. பிரியா, ஐஸ்கிரீம் கரையா இருந்தா பரவாயில்ல, கழுவுனா போயிடும். வேற எந்த கரையாவும் இருந்துட கூடாதுங்கிறதான் என் கவலை. அச்சோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிட்டேன். நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லு. இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நிச்சயமா இந்த தடவை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுங்க. படிச்சு முடிச்சிட்டு என்ன செய்யறது உத்தேசம்? நாட்டுக்கு வீட்டுக்கு ஏதாவது உருப்படியா செய்ய வேண்டியதா? என்ன இங்க பாரு, அவன் மட்டும் கண்ண மூணா கத்தி எடுத்து கண்ணு சுடுவ. அடிக்கடி டேய் பாடுறா, நல்லா பாரு. கெட்ட சவகாசம் வெப்பையாடி, யார் யார் கூட பழகிறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்ல. இங்க பாரு, இன்னுமே பிரெண்டு கிண்டுன்னு எவன் கூடையாவது உன சுத்தறத பார்த்த வகுந்துரும். இப்ப இவ்வளவு உயிரோட கூட்டிட்டு போறேன், இன்னுமே உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்த கொன்னுடுவேன். ஆடி
அவன் கால் குடித்தா நம்மை வெல்பவர்கள் உலகில் இல்லை. நம்ம வேற அவன் வேற, நம்ம குடும்பத்துக்கும் அவன் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த பார், நான் அப்பா, நீ கேட்டதெல்லாம் நம்மை கொடுத்தல. எனக்காக, என் ஆசைக்காக அவன் கூட பழகத்தை நீ நிறுத்தணும். பழகினா என்ன தப்பு? தப்புமா? என்னோட படிக்கிற பையன் அவனோட பழகினா என்ன தப்பு? அப்பா இவ்வளவு பொறுமையா பேசுறாரு, நீ எதுதா பேசுற? தப்பு என் மேலதாம்மா. உன்ன நாலு எழுத்து படிக்க வச்சு பத்தியா? அதான் என்ன, ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்ச மாதிரி பேசுறீங்க. எனக்கு பிடிச்ச உங்களோட பேசுவேன், பழகுவேன், அது ஏன் சுதந்திரம்? இத கேட்க உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. அதுக்கு உங்க கௌரவமோ ஜாதியோ தடையா இருந்தா அத பத்தி எனக்கு கவலையும் கிடையாது. நீ பழகினதை கண்டுக்கலடி, நீ அவனை கண்டபடி கண்டுபிடிச்ச பாரு, அதான் கண்டுக்கிறோம். இந்த கை நீட்ட வேலையில என்கிட்ட வச்சுக்காத, மீறி உன் விரல மேல பட்டுச்சு. என்னடி பண்ணுவ? நீங்க யாரும் என்ன உயிரோட பாக்க முடியாது. என்னப்ப சிரிக்கிற? தோல்ல தாவடி விழுந்தோடு இந்த பேச்சு பேசுறாளே நினைக்கும் போது சிரிப்பு வருதுரா. அப்பா இப்ப இவ்வளவு பேசல, எல்லாம் அவன் கொடுக்கற தைரியம். சொல்லுவாங்கல்ல, எரியற கொல்லிய போடுங்கனா கொதிக்கிற உலத்தானா அடங்கும்னு. கரெக்டரா பிரியா, நாளைல இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். டேய் பண்ணியே, நாளைக்கு நீ கண்டிப்பா காலேஜுக்கு போற. ஐயோ எனக்கு என்னடா மச்சான், நல்லா இருக்க? பிரியா இன்னும் காலேஜுக்கு வரலடா, வீட்டுல நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதான் ஒரே கவலையா இருக்கு. அங்க இருக்கா? ஏய், உன்னை என் தங்கச்சி கூட பார்த்தப்பவே நான் உனக்கு பாடம் கட்டியிருக்கணும். விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டு போனேன். ஏய், காலேஜ்ல வந்து கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? ஏய், இனிமே என் தங்கச்சிய பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவ? பகுந்துருவ பகுந்து. முடிவா சொல்றேன், உன் தங்கச்சிய பாப்ப பழகுவ, என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி மிரட்டுறதெல்லாம் இங்க வேண்டாம். இதோ பார், உன் பின்னாடி 10 பேர் இருக்காங்க, என் பின்னாடி 100 பேர் இருக்காங்க. அண்ணே இப்ப வேணா அவன் தனியா மாட்டுவான், அப்ப பாத்துக்கலாம். என்னடா இவ்வளவு பேசிட்டு போறோம், சும்மா இருக்க? என்னதான் இருந்தா நாளைக்கு மச்சம் ஆக போறோம். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பீங்கன்னு காலேஜுக்கு அமிச்சா சைட்ட அடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா முறைக்கிற? அந்த பொண்ணு மட்டும் உமால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா பேட்டா ஒன்னு ஈவ் டீசிங்ல புக் பண்ணி 1 வருஷம் கம்பி என்ன விட்டுருப்ப, அப்புறம் உன் காலேஜ் நீ படிப்பு எல்லாம். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அடிச்சு அவமானப்படுத்துறது நல்லா இல்ல சார். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தா நல்லா இருக்கும், ஸ்டூப்பிடா இருந்தா இப்படிதான் சார். அவங்க அப்ப கூட அவனை அப்படி அடிச்சது இல்ல, அவனை போய் இப்படி அடிக்கிறீங்களா சார்? வீட்டுல புத்தி சொல்லி கேட்காதவெல்லாம் எங்க லத்தி சொன்னா கேப்பானுங்க. அப்படி என்ன சார் தப்பு செஞ்சான்? நீங்க அவனை படிக்க காலேஜ் காமிச்சா அவன் படுக்க பொண்ணு தேடிட்டு இருக்காய் சார். அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது சார். கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கை பாழாடக்கூடாது, அவன் மேல கேசே போட விசாரிச்சுட்டு இருக்க. இப்ப வெளியே அனுப்புறேன், கூட்டு போங்க. டோ அனுப்பி அவனை. நமக்கெல்லாம் காலேஜ் படிப்பு சரிப்பட்டு வராதுன்னு அன்னைக்கே மாமா சொன்னாரு. ஒழுங்கு முறையா கடையில வந்து உட்காரானாரு. கேட்டானாவ இன்னைக்கு பாருங்க, வெட்டி போட்ட மரம் மாதிரி சாஞ்சு கிடக்குறான். இந்த காதல் கருமாந்திரம்லாம் உனக்கு தேவையாடா? 5 மணி நேரம், 5 மணி நேரம்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அனாதையா அடிபட்டு கிடந்தாண்டி அவன். அச்சுச்சோ,
இவன் இந்த கோலத்துல பார்க்கும் போது என் மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? இல்லடி, இவன் அனுபவிச்சதுல பாதியாவது அவங்க அனுபவிக்கணும். சொல்லுங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், போட்டு வந்து சொல்றேன். இருக்கிற வேதனை போதாதுன்னு நீங்க வேற எங்க வெட்டு குத்துன்னு இப்படி அடிச்சிருக்கானுங்களே. பாத்தி அடி, உன்னால என் மக உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. முடிக்கணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன். காலேஜ் விட்டு நிறுத்திட்டா காதலையே பிரிச்சலாம் எங்க வீட்டுல நினைக்கிறாங்க. ஆனா என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. காலேஜ் நிறுத்தின நமக்கு இந்த மரம் இருக்கு. என் கவலை எல்லாம் நீ தனியா இருந்து கஷ்டப்படுவீங்கிறதா? என்னை பத்தி கவலைப்படாத. கைய தூக்குனா கண்ணு கசக்கிற பொண்ணு நான் இல்ல. கல்யாணம் நடந்தா அது உன் கூட தான். இதெல்லாம் காதல சகஜம். இதெல்லாம் தாண்டிதான் நம்ம ஜெயிக்கணும். என்னால உனக்கு எவ்வளவு வேதனை எத்தனை அடி. எது நடந்தாலும் சரி, நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். எங்க அண்ணன நினைச்சாதான் பயமா இருக்கு. நான் இங்க வந்தது தெரிஞ்சா என்ன விட்டுறத விட உன்னதாண்டா விட்டுவான். உங்க அண்ணன் மட்டும் இல்ல, எங்க அப்பனும் அதே முடிவுல தான் இருக்கான். யார் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, ஆனா நான் உன் கூட தான் வாழணுங்கிற முடிவுல இருக்கேன். பேசி அனுப்பு. என்ன பண்ண போற தம்பி? மரத்தை வெட்டணும், அப்படி ஓரமா போய் நில்லுங்க, போங்க. யோ, கவர்மெண்ட்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க, நீ நடந்தா மரத்தை வெட்டணும்ன்ற? ஐயோ, சொல்ற கவர்மெண்ட் சொல்லிட்டு போடும் தம்பி. எனக்கு சோறு போற முதலாளி மரத்தை வெட்ட சொல்றாரு, வெட்டுற. நீங்க அப்படி ஓரமா போய் நில்லுங்க, போங்க. இப்ப மரத்தை வெட்ட முடியாது, மத்தியானத்துக்கு மேல வாங்க. ஏன் இப்ப வெட்டினா என்ன? இப்ப மரத்தை வெட்டினா நான் உன்ன வெட்டுவேன் தம்பி. ஏற்கனவே மனுஷங்களை வெட்டிருந்தேன், இப்பதான் தெரிஞ்சு மரத்தை வெட்ட வந்திருக்கேன். பழைய வேலையை செய்ய விடாத, போ. என்ன வேலை? மரத்தை இன்னும் வெட்டல? அதுக்குதான் வந்தேன், மத்தியானத்துக்கு மேல வெட்ட சொல்லி. இந்த பசங்க தகராறு பண்ணாங்க முதலாளி. அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சியோ அதை அப்படியே செஞ்சிரு, மத்தது நான் பாத்துக்கிறேன். வரட்ட. அண்ணே, மரத்தை நீங்க தாராளமா வெட்டலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு சரக்கே வாங்கி கொடுக்கலாம்டா. வாங்க அண்ணே, யோசிக்காதீங்க, வாங்க. யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்துருண. மறுபடியும் எப்ப பாக்கலாம் தெரியல, கூடி சீக்கிரம் பாப்போம். பிரியா நில்லு. வேதாள முருங்க மரத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப வேற மரத்துக்கு மாறி போல இருக்கு. அது வந்து என்ன குழப்பமா இருக்கா? ஆனா இந்த பழனை பாக்குற விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிய. இனிமே உன்னை கண்டிச்சு பாக்குறத விட உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ஏண்டா கல்யாணம்னு அவ காதுபட சொல்றிய, பிரச்சனை பெருசாயிடாது. மூணு மாலைக்கு மட்டும் ஆர்டர் கொடுங்க. யாருக்கு? மாசான குடும்பத்துக்கு. என் வாழ்க்கையோட விளையாடுனவனுக்கு நான் வாய்க்கரிசி போடாம விட மாட்டேன். சாராயம் காய்ச்சறவன் ரவுடின்னு தாண்டி மாமா இதுவரைக்கும் பேர் வாங்கியிருக்காரு. ஆனா கொலகாரன்னு பேர் வாங்க வச்சு தாண்டி உன் தம்பி நேரடியா மோத வக்கு இல்லாம பிராந்தியில விஷத்தை கலந்து மாமா கடையை மூட வச்சவனை நான் முடிக்காம விட மாட்டேன்டி. அப்பன் கௌரவம் முக்கியம் இல்ல, அவன் காதலிதான் முக்கியம்னு நினைச்சானா உனக்கு ஒரு தம்பியே இல்ல. நினைச்சுக்கோ. அப்பன் கௌரவம் முக்கியம் இல்ல, அவன் காதலிதான் முக்கியம்னு நினைச்சானா உனக்கு ஒரு தம்பியே இல்ல. நினைச்சுக்கோ.
என்னடா அது கோயிலுக்குள்ள விட்டு காசு சத்துறானுங்க நீ சீவா அப்படிங்க தலைவர ஒரு பாதிய போனாமா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் என்னோட பொறுப்பு
இருக்கணும். தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. தம்பி ராமகிருஷ்ணா வெளியில வாப்பா. ஹோட்டல் பில்லாத செட்டில் பண்ணுப்பா. ஏம்பா மளிய பாக்கிய குடுப்பா. அடாது மழை பெஞ்சாலும் விடாம துரத்துறவன கடங்காரங்கிறத நிரூபிக்கிறானுங்க. மரியாதையா வெளில வந்து பணத்தை தரியா இல்லையா? பெரிய கலெக்டர் போய் மனு வாங்க போறாரு. நீங்க என்ன திட்டலாம் அடிக்கலாம், இந்த நாடே எனக்கு தலைவனுக்கு போகுது. ஏன்னா இந்த நாடே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாரு, எங்களுக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இத பாருங்க, என்கிட்ட 10,000 செக் இருக்கு, நாளைக்கு எடுத்துறேன். ஏய், இந்த செக் காட்டுறது என்ன ஊத்துறது இதெல்லாம் வேற எங்கயா வச்சுக்கா, எங்கிட்ட வச்சுக்காத. கொஞ்சம் பொறுங்க, செக்கே காட்டிட்டீங்களா? இங்க பாரு, இப்ப சொன்னதுக்காக போறோம். நாளைக்கு 10 மணிக்கு வருவோம். பணம் வரல, 11 மணிக்கு ஆஸ்பத்திரியில குத்து வீரம் குளிரமா கிடப்ப. வாங்க போலாம். அப்போ நீங்க தான் பில்லு கட்ட போறீங்க. என்னப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஏரியா பக்கமே வந்துட்ட? சரி, யார பாக்கணும்? ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பாக்கணும். அந்த மாடி வீட்டுல ஒருத்தன் இருப்பான், அந்த ஆள் தான், போய் பாரு. இருப்பான். சரிங்க, ராமகிருஷ்ணன் வீடுங்க மேலதான். நீங்க யாரு? அவர் சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா, மேலதான் இருக்காரு, போங்க. கிழிஞ்சது போ, உள்ளதுக்கே உரலுக்குது, வந்ததுக்கு எங்க வடிச்சு கொட்டுறது. அட நீ வேற, ராமகிருஷ்ணன் யமகாதங்கப்பா, வந்திருக்கிற விருந்தாளியில வச்சு 5 நாள் 10 நாள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டான். வாங்க, இதான் நம்ம அரண்மனை, கொஞ்சம் இடம் நெருக்கடி, நாம மட்டும் உட்கார முடியும். நீங்க நின்று பேசுங்க. வந்து வந்துட்டீங்களா? அப்புறம் நான் வந்து நீங்க வர்றத பத்தியும் ஊர்ல நடந்த விஷயத்த பத்தியும் என் ஃப்ரெண்டு போன்ல விவரமா சொல்லிட்டான். சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆகுங்க, திரும்ப போலாம். கடவுள் என்னமா சொல்லிக்கலாம் பத்தியா? என்னன்னு நீங்க வந்த நேரத்துல என்ன சொல்றது? பணம் இருக்கு, ஆனா செக்கா இருக்குது. மசாலா தோசைக்கு செக் கொடுக்க முடியுமா? பணம் தானே, கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். உங்களை வசதியா பார்த்த பிறகு எனக்கு நிம்மதியா வந்துச்சு. பக்கத்துல இருக்கிற டீ கடை மளிகை கடை எல்லாத்துலயும் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, நீங்க ஜமாச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ண. ஒரு சின்ன சிக்கல், நான் அவசரமா பெங்களூருக்கு போயிட்டு வரேன், ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். வந்த உடனே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுறேன். ஓகே, சரி. 6 மணிக்கு கும்பாபிஷேகம், 7 மணிக்கு கற்பாவோட கல்யாணம், 8 மணிக்கு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன், 10 மணிக்கு பங்கஜ வீட்டுல. உன் ப்ரோக்ராம் எல்லாம் எங்கட சொல்லாத. இவங்க இருக்கிறாங்க, வந்தாங்க. நீங்க தானே வர சொன்னீங்க. வர சொன்னீங்களாம்ல? ஆமா, நாளைக்கு சட்டசபை கூடுது. கூடட்டும், அங்க நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? நீ வந்து ஒண்ணு பண்ண போறது இல்லப்பா. நான் இல்லாத நேரத்துல இந்த ஊர்ல உன் திருவிழாடல காமிச்சிடாதன்னு சொல்ல வந்த. அவர் பொண்ணு ஓடி போன வரத்தான் அவருக்கு. எதுக்கு தலைவர் அவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? ஏய், வாய புத்திரி சும்மா இருக்க மாட்டேன். இத பாருங்க, ஓடி போனவங்க ஓடி போனவங்க தான், போன இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. உங்க பொண்ணு இந்த மாதிரி ஓடி போயிருந்தா அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா? அது எப்படி, திருப்பாச்சி அறுவாடுத்து வந்து ஒரே படம் போட மாட்டாரு? அண்ணாமலை, என் பொண்ணு உயிரோட வந்து அதுவே எனக்கு போதும், அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா போதும். இதுக்கிட்ட வர சொன்னீங்களா? எங்க ஜாதிக்காரங்களை கூப்பிட்டு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு அவனுங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. உங்க இஷ்டம். அண்ணன் வர 2 நாள் ஆகும், குடிசையெல்லாம் கொளுத்திருவீங்க. ஓமனக்குட்டி, இந்த ஏத்தம்பளம். ஓமனக்குட்டி, உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். பிரியாணி வாங்கி கொடுத்தேன், ஏன் வயிறு நிறைய கழிச்சோ? நான்தா நான்தா. அப்ப இந்த பிரியாணி யாரு சாப்பிடுறத? முடிஞ்சா நீங்கள் கழிக்கோ, இல்லைங்கள் வேஸ்ட் செய்யாண்டா, நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன். சார், ஒரு டீ, 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. முதல்ல காசு கொடுத்துட்டாயா? சார், 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க. நான் ராமகிருஷ்ண ஃப்ரெண்டு தான், ராமகிருஷ்ண அக்கௌண்ட்ல ஏற்றுக்கோங்க. ராமகிருஷ்ண அக்கௌண்டா? அவனுக்கு கடன் கொடுத்ததுனாலதான் கல்லாவுல உட்கார வேண்டிய முதலாளி டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க? நான் சரக்கு மாஸ்டர், என் சம்பளம் கைக்கு வந்த உடனே போயிட்டே இருப்பேன். சரி, அப்ப பார்சல் கொடுங்க. ஏயா, இப்பதானே சொன்னேன் அவனுக்கு அக்கவுண்ட் இல்லைன்னு. அவன் மட்டும் என் கண்ணல மாட்டணும், கொத்து வரட்ட மாதிரி கொத்தி போட்டுருவேன். சார், அவர் வந்தா நிச்சயமா அவங்க கிட்ட கூட்டிட்டு வரேன். ஆமா, அவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 300 ரூபா. நீ தர போறியா? சரி, அவர் அக்கௌண்ட்ல வேணாம், என் அக்கௌண்ட்ல 4 இட்லி 2 வடை 2 தோசை பார்சல் பண்ணுங்க.
முதல்ல காசை கொடுத்துட்டு போ. உனக்கே எங்க அக்கவுண்ட்? ராமகிருஷ்ணா ஃப்ரெண்ட் புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணியா? ராமகிருஷ்ண அண்ணா ரொம்ப கஷ்டத்துல இருக்கார் போல இருக்கு. ஆமாங்க, நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன். நல்லவேளை ஒரு மணி நேரம் லேட்டா வந்திருந்தோம். அவர் கிளம்பி பெங்களூர் போயிருப்பாரு. நம்ம தங்கறதுக்கு லாட்ஜ் அது இதுன்னு அலைய வேண்டி இருந்திருக்கும். வீட்டுல யாரியா? யார் சார் நீங்க? நான் யாருங்கிறத அப்புறம் பாக்கலாம். ராமகிருஷ்ணன் எனக்கே தெரியாம உன்னை உள்வாடகை கூட்டு போயிருக்கானா? சார் ராமகிருஷ்ணனோட ரிலேஷன் நாங்க ஒரு வேலை விஷயமா சென்னை வந்திருக்கோம். எங்க போயிருக்கான்? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. ரெண்டு நாள் வந்துருவாரு. ஓஹோ, வந்த உடனே உங்ககிட்டயே வண்டி கணக்கா புழுவ ஆரம்பிச்சிட்டானா? என்ன விஷயம் சொன்னீங்க? என்ன விஷயமா? ரெண்டு மாசம் வாடகை வரணையா? எவ்வளவுங்க? ரெண்டு மாசத்து வாடகை 1500 ரூபாய். அவன் அப்பப்ப 50 100 வாங்கி மொத்தம் 2500 கொண்டு வந்தாயா? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள 2500 மொத்தமா வைக்கல, பொட்டிக்கிட்டு எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவேன். ஜாக்கிரத. இப்ப என்ன செய்யறது? அவர் ஊருக்கு போயிட்டு வர 2 நாள் ஆகும். நம்ம எங்க போறது, எங்க தங்குறது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு செய்வோமா? இத அடக வச்சு வீட்டு வாடகை கடன் எல்லாம் அடைச்சிருங்க. பிரியா, இப்ப நீங்க வேற நான் வேற இல்ல, வச்சுக்கோங்க. சொல்லுபா, என்ன மேட்ரு? ராமகிருஷ்ணன் ஊர் சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காரு. துட்டு குடு, கடன் அடைச்சிருவோம். என்கிட்ட பணம் இல்லையே. அப்படின்னா என்ன கடன் அடி சொல்றியா? அப்படி இல்ல, என்கிட்ட ஒரு சைனும் தோடு இருக்கு, அத வச்சு. ஸ்டாப், இது போதும், வா சேட்டு கிடைப்போம். கொத்து ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? நம்ம மேட்டர் லவ்ஸா? பார்த்து பாய்க்கு தெரியாம தெரிஞ்சது அவ்வளவுதான். வா வா. நான் சேட்டு. வாங்கோ சேகர், வாங்கோ. ஆ, நீ கொடு. நான் சேட்டு, எவ்வளவு தரம்? ஒரு 5000 ரூபாய் தரலாம். நான் சேட்டு, பாட்டி நம்ம தோஸ்தனும் கடைகிட்டாந்தா ரொம்பதான் பந்தா பண்றிய. கழங்காட்டா இருக்கிற செயினுக்கும் கம்மலுக்கும் 5000 ரூபாவா? ஏதாவது பார்த்து போட்டு கொடு. 8000. சரியா? சரி, காயத்து போடு. என்னப்பா இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிறேன், சைலண்டா துட்ட வாங்கி பாக்கல வச்சுக்கணும். நீ உங்களை மறப்பன நானு. அப்புறம் உங்க கூட சுத்தப்பற ஆட்டோல. அப்போ போலாம். ஏ முரளி, என்ன தூங்குறியா? சரி தூங்கு. நல்லா தூங்குறவன தட்டி எழுப்பிட்டு தூங்குறியா? நான் கேக்குறேன், என்ன விஷயம்? ஒத்த பிள்ள அந்த எழுப்பட்ட சிரிக்கிய மகள மாய்க்கு கூட்டிட்டு போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடக்கட்டும். கையெழுத்து போற இந்த கையாலேயே ஒரே பட போட்டுற. நம்ம வீட்டு பொண்ணு அந்த ஈரஜாதி பாய் இழுத்துட்டு ஓடிட்டான். அவன் தாலியே கட்டிருந்தாலும் பரவாயில்ல, அவன் தலையை வெட்டிட்டு வாடா, அப்பதான் நீ எப்படி. நான் தான் உங்களை காலையில ஒருத்தர் சாயந்தரம் ஒருத்தர் வர சொன்னல. ஏன் ஒரு நேரத்தில் வந்து கலண்டா பண்றீங்க? அப்புறம் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பார்க்க மாட்டேன். லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டிடுவேன் சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதான் காலையிலே சைன் போட்டு போலான்னு வந்தோம். ஏங்க அப்பா, சமையலே ஆரம்பிச்சாச்சா? வாங்கண்ணே, இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏரியாவே எப்பவுமே என்ன பத்தி பேசிட்டு இருக்கு. நீங்க பேசலாம். அப்படியே என்ன நடக்குது? ஸ்டவ் பத்த வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒலை வைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அடுப்பாங்கல ஒலை கொதிக்குது. கொதிட்டு கொதிட்டு மளிகைகள்ல என் பேர் சொன்னோன்னு மனசு கோணமா எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏரியாவில ராமகிருஷ்ணனுக்கு ஒரு தனி மரியாதையா இருக்கு.
அது ஏமாயா சொல்றது இல்ல, நீங்களே ரெண்டு நாள் தெரிஞ்சிருப்பீங்களே. ஆமா தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சிரிக்கிறீங்க? கடைக்காரன் விடுங்க, இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணா, இந்த வீடு பார்த்த கையோட நேரா வீட்டுக்கு போய் எவ்வளவு அட்வான்ஸ் கேட்டேன். அவன் அட்வான்ஸ் வாங்க வாடகை வேணா, என் பொண்ணை கட்டிக்கின்றான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவும் பிடி கொடுக்கலாம் பேசவே இல்ல. அநேகமா அந்தாலும் நீ வந்தாலும் வருவான். நேத்துக்கே வந்துட்டு போயிட்டாரு. நேத்து வந்துட்டு போயிட்டாரா? நேத்து வந்து வீட்டு வாடகையும் நீங்க வாங்கின கைமாத்து பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. சே, என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. இப்படி எனக்காக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிருந்தா எத்தனை பேர் தான் செட்டில் பண்ண முடியும்? எதுக்கு பணம் கொடுத்தீங்க? பணம் கொடுக்கலனா நேத்தே பாத்திர பண்டெல்லாம் வெளியில போயிருக்கோம். நாங்க ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கே உங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல, நீங்க இருக்கிற நிலைமையில எனக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டம்னு வந்தோடனே என்ன நீங்க நானும் பிரிச்சு பேசுறீங்க? சமையல் எந்த நிலைமையில இருக்கு? அரிசியை தானே தேடிட்டு இருக்கேன். அரிசியை தான் தேடிட்டு இருக்கியா? இந்த ரிஸ்க் எல்லாம் இருக்கவனா ஹோட்டல் போய் சாப்பிடலாம். எப்படி? தேங்க்ஸ்ண்ணே. இது அழுக்கு சட்டமா, கை வலிக்குதுன்னு கொடுத்தேன். வாங்க. தெரிஞ்சுவான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல அந்த பொண்ணு, அது என் தங்கச்சி மாதிரி. இன்னொரு ரோட்டி அதுகிட்ட வாலாட்டின கைய உடைச்சிருவேன். சாரி பிரதர், இனிமே அப்படி நடக்காது பிரதர். ஆ சீக்கிரமாப்பா முடியல, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. டேங்கப்பா, சாம்பார் வாசத்தை பார்த்தா வயிறு குபுகுபுன்னு பசிக்குது. ஐயோ, கல்லுக்கு மறந்துட்டு இருந்து கொடுக்குற. என்னதுனே நீ சமையல் எப்படி இருக்கனே? உருளி நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. என்ன சாப்பிடும் போது கண் கலங்குறீங்க? கண்ணீர் இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். எங்க அம்மாவோட சமையலுக்கு அப்புறம் இன்னைக்குதான் அப்படி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். எனக்கும் என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அது எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே டைம்ல அம்மா ஞாபகம் வந்தது? இந்த நேரத்திலயும் அம்மா ஞாபகம் வரலன்னா நாங்களாம் பிள்ளைங்களே இல்ல. நீ செஞ்ச சமையல உன் கையாலயே எடுத்து உன் வாயாலயே சாப்பிட்டு பாரு. உனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருக்குமே? ஆமாண்ணே, எனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க எல்லாரையும் அவமானப்பட வச்சுட்டு நீ மட்டும் சிரிச்சுட்டு இருக்காடி. என்னடா அது, அவ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ? என் பெத்த மனசு துடிக்குது. உனக்கு பெத்த மனசு துடிக்குது, எனக்கு ரத்தம் கொதிக்குதுமா. இன்னும் அந்த ஓடுகாலியில நினைப்பு மனசு விட்டு போகல. இல்லடா, அவ பாவண்டா, உலகம் தெரியாத பொண்ணுங்க. அவ உன் பொண்ணா உலகம் தெரியாதவ? கல்யாணம் தண்ணிக்கு சூழ்நிலை குறிச்சு ஓடவளாச்சு அவன். போறம்மா, இப்பவே போறேன். அவளை வெட்டி போட்டுட்டு அவளை கூட்டிட்டு வரேன். வர சொன்ன அயோக்கிய ராஸ்கல், பட்ட பகல வீடு பூந்து கெடுக்க பாக்குற. ராமகிருஷ்ணா, உனக்கு ஏன்டா இந்த வீண் வேலை? நீ மாசான மகன் தானே? என்னங்க, ஊரை விட்டு ஓடி போய் 10-15 நாள் ஆச்சு, கழுத்துல ஒரு மஞ்சக்கயிறு கூட காணாமே. ஏமா, ஊரை விட்டு ஓடி வந்தா உடனே தாலியை கட்டிக்குவாங்க. முதல்ல படிச்சு அப்புறம் வேலை வெட்டி எதனா கிடைச்சதுதான் அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க. ஆ, முடிவு பண்ணுவாங்க பண்ணுவாங்க. இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. டேய், எனக்கு ஒண்ணும் இல்லடா. எப்ப நான் எங்க அப்பா அம்மாவை பாத்துட்டோம் அப்பவே எனக்கு பழைய தம்பு வந்துருச்சு. என்ன நம்பி வந்தவங்களை
சேர்த்து வைக்காம பாதியிலே நான் ஊருக்கு போறேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்பா அம்மா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அது பிடிக்காம இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தீங்கன்னா இதோ இவன் கதிதான். முற பொண்ண கட்டிக்கிடான்னு சொன்ன, படிச்ச பொண்ணதான் கட்டிக்குவேன்னு பட்டணத்துக்கு ஓடி வந்தான், இப்ப கஷ்டப்படுறான். ஏன்பா அவன் ஏற்கனவே குழம்பு போயிருக்காங்க, நீ ஏன் நோவடிக்கிற? நம்மள மாதிரி யதார்த்தவாதிங்க பட்டணத்துல பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கபடு போய் பித்தலாட்டம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட்டணத்துல நிறைய ஜனங்க இருக்காங்க, ஆனா நல்ல மனசுள்ள மனுஷங்க ரொம்ப கம்மிப்பா. முதல்ல ஊருக்கு போங்க, அப்பா அம்மா சொல்றத கேளுங்க. ஆண்டவன் புண்ணியத்துல என் பையன் பழச்சிட்டான், நாங்க அவனை ஊருக்கு கூட்டிட்டு போறோம், நீங்களும் சீக்கிரமா ஊருக்கு வந்து சேருங்க. அழுவது பிரியா, ஏன் அழுற? நான் அதுக்காக வருத்தப்படலடா. அப்ப நம்ம கஷ்டப்படுறோமே அழுவுறியா? நான் இன்னைக்கு உன்னோட வந்தனும் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பாக்கலடா. அப்படின்னா உனக்கு வீட்டு நினைப்பு வந்துருச்சா? இன்னைக்கு உன்னோட ஓடி வந்தனும் அன்னைக்கு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்க முடியல. என்னாலதானே உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம். நம்ம மட்டும் ஓடி வராம இருந்தா நீ உன் படிப்பை கண்டினியூ பண்ணிருப்ப, நீ பெரிய ஆளா வந்திருப்ப. என்னாலதான் உன் லட்சியம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அட லூசு, இதுக்குதான் நீ அழுவுறியா? நீ என் கூட இருக்கிறதா இருந்தா நரகத்துக்கு போக சொன்ன கூட ஜாலியா போவேன். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைப்பேன். எனக்கு நீ உனக்குன்னா இதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது.
ஏய் பிரியா, அங்க என்ன வேடிக்கை பாக்குற? எனக்கு இந்த பட்டன் போடலாம்ல. ஹலோ, இந்த பட்டன் போடுறது பட்டன் கழட்டுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி, கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? கல்யாணத்துக்கு அவசரப்படுறது பிரியா. முதல்ல உன் படிப்பு, அப்புறம் நல்ல வேலை, அப்புறம் கையில கொஞ்சம் பணம். இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். ஏய், நான் என்ன நினைக்கிறேனோ அதையே நீயும் நினைக்கிறியா? அதே எப்படி அது உன் மனசும் என் மனசும்? இல்ல பிரியா, உன் மனசும் என் மனசும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுதுன்னு சொல்ல வந்தேன். சரி, இன்னைக்கு எங்க வேலை? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இன்ஜினியர் வேலை முடிஞ்சாச்சு, அடுத்தது ஹோட்டல் மேனேஜர் வேலையா? சர்வர் வேலைன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் போய் சொல்றீங்க? நான் கோச்சுப்பேனா? சார், வாங்க சேகரண்ணா. என்ன காலாங்கத்துல வீட்டுல ஒரே கூச்சல் ஆகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னு நீ சொல்லலாம், ஆனா ஒரு குடும்பத்துல எப்ப பண பிரச்சனை வந்துச்சோ அப்பவே மன பிரச்சனையும் வந்துடும். உங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் தீர நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னன்னு? நீ மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பாதிப்ப? அப்படியே சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவேன்? நீ காலைல 9 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்தரம் 7 மணிக்கு தான் வர. அது வரைக்கும் சிஸ்டர் வீட்டுல தனியா தானே குந்தி நிக்குது. அப்ப அந்த சிஸ்டர் வேலைக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கும்ல? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முரளி கேட்கவே மாட்டேங்குது. பார்பா, நீ மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, சிஸ்டருக்கு நாளைக்கே நான் வேலை போட்டு குடுத்துறேன். என்ன சொல்ற? இப்படியே நின்னு உன் வேலை போயிடும், வா போலாம். வரும் பிரியா. என்னம்மா, மருமகம் வந்தோட கடிக்கடிக்கு வந்துட்டா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. வேலைக்கு போயிட்டே படிக்கலாம்ல? கவலைப்படாத நீ, அங்கேயே எல்லா படிப்பையும் படிச்சு முடிச்சிடலாம். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? இன்னும் வேலைக்கே சேரல, அதுக்குள்ள சம்பளம் கேக்குற பத்தியா? ஏமா தம்மா ஏதாவது கொடுப்பாங்க. என்னங்க, வண்டி எங்க நிறுத்துறீங்க? இங்கதான் உனக்கு வேலை தரேன்ற புண்ணியமா வரேன்னு சொன்னான். வணக்கம். பரவாயில்ல, சரி கார்ல ஏறுமா? என்னென்ன உனக்கு வேலை கொடுக்குற அவரு தான், தொழில் எல்லாம் பார்த்து சுத்தமா கத்துக்கோ, சம்பளம் எல்லாம் பார்த்து போட்டு கொடுப்பாங்க. என்ன தயங்குற? உங்க ஆள் படுற கஷ்டத்தை பாக்கலையா? இங்க உனக்கு வேலை கச்சதே பெரிய விஷயம், உன சொந்த மகளாட்டம் பாத்துக்கோங்க. ஏறு ஏறு. சேர்த்து சேர்க்கலாம், நம்ம கஸ்டமர் தான், அவங்கள திருப்தி பண்ணாதான் நம்ம கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். எப்படி? பேர் என்ன? பிரியா. ஹிந்தி இங்கிலீஷ்ல தெரியுமா? ஹிந்தி தெரியாது, ஆனா இங்கிலீஷ் தெரியும். ஐயோ, இப்ப என்ன பண்றது புரியலையே. சேட்டுக்கு ஹிந்தி தெரியலன்னா அவருக்கு பிடிக்காது, நான் வேணா அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேசி பாக்குறேன். சரி, அப்படின்னா நான் சீக்கிரமே கத்துக்கிறேன். அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானே உனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். எப்படி? இப்படிதான் சார். பெட்ரோல் போடு சார். ஏய் புறம்போக்கு, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு முன்னாடி பார்க்கறதுல முட்டாள். Get down here.
இருந்தா ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். யோ இழுத்துவாயா. ஏய், உன் பேர் என்ன? பிரியா. எத்தனை வருஷமா அந்த தொழில செய்யற? சார், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சார். என்னம்மா இந்த அனிக்கிறாளே சந்தியா, 3 வருஷமா இதே தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கா. அவகிட்ட கேட்டா இப்பதான் செய்யறேன்னு சொல்லுவா. அந்த மாதிரி சொல்ற நீ என்ன சந்தியா? ஓங்க சார். மோடிட்டு நில்லடி. பத்தினி யாரு பரத்தை யாருன்னு பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும். என்ன, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். நாங்க ரெண்டு பேர் காதல் இருக்க சார். உன்னை பார்த்தா காதலன் மாதிரி தெரியலையே, கஸ்டமர் மாதிரில தெரியுது. எல்லாரும் ஓரமா நில்லுங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்கப்பா, என்ன விஷயம்? உங்களுக்கு போமா. தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர், வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாய். நீங்க மட்டும் என்ன வந்து காப்பாத்தலனா நாளைக்கு என்னோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கும். நடந்தது நடந்து போச்சு, அதை விடுமா. முதல்ல உன் கண்ணத்தோட. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பேச்சு கேட்டு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தம்பி, பிரியா மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா, அவளை ஒருத்தன் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கர்ப்பமாக்கி விட்டுட்டு போயிட்டான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சா அவமானம் பண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். 5 நாள் ராயப்பட்ட ஆஸ்பத்திரியில அனாத படமா கிடந்தான். என் பொண்ணு நினப்பு எனக்கு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அவனை குத்துணும் கொலை பண்ணணும் விரித்தனம் அழைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவனை நான் எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் கத்தியால குத்துறனே அவன் தான் என் பொண்ணு சாவுக்கு காரணமானவன். அவன் நல்ல நேரம் பொழைச்சுக்கிட்டான். நீ அவனை மாதிரிதான் இருப்ப நினைச்சேன். போக போக நீ நல்லவேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, அந்த ஆட்டோக்காரங்க உணச்சு சுத்தினது தான் எனக்கு பிடிக்கல. அதுவும் முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு தேவை தங்குறதுக்கு வீடு கல்யாணம். ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். அடியே, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவளை சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. என் பரையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். என்ன கருத்து புட்டால என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். குடியா? ஓ, இது விஷயம் தெரிஞ்சிடாயா? சொல்றேன், குடிய மாலையே சொல்றியா? இவங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க? நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தா, கூட்டா பஞ்சாயத்தா. அடடடட, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலகப்படுத்தினவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா, ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பரையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. குடுமா குழந்தைய, குடுமா
அடப்பாவி கவுத்துட்டான்டா. அன்னைக்கு பாக்கியராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்டு ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. என்னடா இங்க கூட்டம் பஞ்சாயத்து? என்ன எல்லா பேரும் திருதல் முடிக்கானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவைய சம்சாரம் தாலி கட்டு சம்சாரம் அப்படி போடு. மயக்கிடுவாங்க. போய் ஒழுங்கா பண்டாட்டி பிள்ளை வச்சு காப்பாத்து. Thank you.
இதுக்கு மேல அடிச்சேன் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த பேட்டை இந்த பாயோட கோட்டனு உன்னால அவமானம் தாங்க முடியாம இந்த பிள்ளைகளை குள்ள நினைச்சேன். இந்த பிள்ளைய உயிரோட கொண்டு போன என்ன நிச்சயம் இருக்கு? அதனாலதான் சொல்றேன், இவங்க ரெண்டு பத்தியும் உன்னை நம்பி அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஆமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பத்தியும் கோயில குளத்துல வச்சு தாலி கட்ட வைக்க மாட்டேன். நீ யாருக்கு முன்னாடி எந்த ஜாதிக்கு முன்னாடி அவமானப்பட்டு வந்தியோ அவங்களுக்கு முன்னாடி நானே அவங்களை ஒப்படைக்கிறேன். இவங்களை நீ எப்படி ஒப்படைப்பண்ணு நான் நம்புறது? இந்த பார், இந்த பாய் உன்கிட்ட மட்டும் இல்ல எவன்கிட்டையும் வாக்கு மீறினதும் இல்ல மாறினதும் இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி எங்களோட தங்கிரு, நாளை காலையில நாம எல்லாரும் சேர்ந்து போவோம். அண்ணா, நீங்க நைட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடலன்னா உங்க அம்மா அப்பாவை லாக்அப் வச்சிருவாங்க. இந்த பார் என்ன யோசனை பண்ற? இதுக்கு மேலையும் அவங்கள கொண்டு போக நினைச்சேன்னா உன் ஊருக்கு உன் முண்டை மட்டும்தான் போவோம். பாய், நான் உங்களை நம்புறேன். நாளை காலையில 10 மணிக்கு இவங்களோட நீங்க ஊருக்கு வரலன்னா அந்த ஊர் இங்க வர வேண்டியிருக்கும். வாங்கடா போலாம். என்ன பைத்தியக்காரனமா இருக்கு? நீங்க நல்லா இருக்குன்னு தான் நான் பாத்தியா ஓதிட்டு வரேன். இங்க நான் மாத்திரை நெய்மா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை பத்தி கவலைப்படுற அளவுக்கு எங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படலையா? ஊர்ல கொண்டு போய் விட்டா எங்களால வாழ முடியும். அதுதான் உயிருக்கு உயிரான எங்க காதல பிரிஞ்சு வாழ்றத விட எங்க உயிர் விடுறதே மேல்னு முடிவுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. முட்டாள் தரமா யோசிச்சு நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இனி யார் சொல்றதையும் நாங்க கேக்குறதா இல்ல. எப்ப எங்க அண்ணனுக்கு நீங்க பாக்கு கொடுத்தீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கரிய வெட்டி வெட்டி ஆட்டுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. உண்மைதாமா, உனக்கு என் மகனுக்கு வித்தியாசம் தெரியலமா? என் மகனா பறி கொடுத்த உன்னையாவது சேர்த்து வாழ வைக்கலாம் தாமா அந்த ஊருக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். ஏப்பா, காதலிக்கும் போது இருக்கிற தைரியம் வாழ்க்கையில போராடும் போது ஏப்பா இருக்க மாட்டேங்குது? இந்த பாய் உங்க ரெண்டு பேத்து வாழ்க்கையும் பிரிச்சு வைக்கேன்னு வாக்கு கொடுக்கலாமா? எந்த ஊர்ல இருந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்தீங்களோ அதே ஊர்ல உங்க ரெண்டு பேத்தையும் வாழ வைக்கிறமா? டேய், பாய் கரெக்டா 10 மணிக்கு அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துருவான். அவனும் அவளும் வண்டியை விட்டு இறங்கின உடனே அவனை ஒரே போடா போட்டு தள்ளிட்டு தங்கச்சி இங்க கூட்டிட்டு வந்துருங்க. சரிதா, மத்தத நான் பாத்துக்கிறேன். என் மகன் நம்ம பக்கம் வந்த உடனே அவ குடும்பத்தையே போட்டு தள்ளுறான். நீங்க எதுக்கும் தயாரா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாத்துக்கும் தயாரா தான் நாங்களும் வந்திருக்கோம். இதை பாருங்க, நீங்க எல்லாரும் உங்க கையில இருக்க ஆயத்தை கீழே போட்டாதான் அவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி இல்லைன்னா கார் நேரா காவல் நிலையம் தான், என் கஸ்டடியில கல்யாணம் தான். எப்படி வசதி? தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை ஊர் பிரச்சனையாக்கி ஜாதி கலர்களை மாத்தி எவ்வளவு ரத்தத்தை குடிச்சிருக்கீங்க?
எத்தனை பேரோட உயிரை வாங்கியிருக்கீங்க? நீங்க மூணு பேர் வந்திருக்கிறத பார்த்தா பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியலையே, வளர்க்குற மாதிரில தெரியுது. உயிரை விட ஜாதி தான் முக்கியம். எதுயா ஜாதி பிரச்சனை? கோயிலுக்குள்ள நுழைய உள்ள ரெண்டு டம்ளர் பயன்படுத்துறாங்க, சமூக அங்கீகாரம் கிடைக்கல, இப்படின்னா ஜாதி பிரச்சனை வரலாம். ஆனா நீங்க சினிமாவுக்கு டிக்கெட் எல்லாம் ஜாதி பிரச்சனை, திருவிழானா ஜாதி பிரச்சனை, டீ கடையில ஜாதி பிரச்சனை, அசிங்கமா இருக்கியா? ஆஹா, எம்எல்ஏ மீட்டிங் பேச ஆரம்பிச்சிட்டாரியா? ஆமா, இத போய் சட்டசபையில பேசிருந்தா மந்திரி பதவி வேதை கிடைச்சிருக்கும். உங்களை திருத்தத்துக்கு ஒரு பெரியார் இல்லடா, 1000 பெரியார் வந்தா கூட முடியாது. இந்த பாருங்கய்யா, பணக்காசு கொடுத்துடலாம், கட்டின புருஷனையும் மொத்த தகப்பனையும் உங்களால கொடுக்க முடியுமையா? பாய் அனாவசியமா எங்க விஷயத்த தலையிடாதீங்க. என்ன சொன்ன? பாய் தலையிட கூடாது. அந்த பாய் மட்டும் நீங்க ஜாதி மதம் பாத்துருந்தாக்கா உங்க ரெண்டு பேரோட பிள்ளைங்க இன்னைக்கு உயிரோட வந்திருக்க மாட்டாங்க. அவன் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிருப்பான். உங்க பொண்ணு சாரிமா, எத்தனை ஜாதிக்காரன் சொந்தமா இருப்பான்னு சொல்ல முடியாது. காதல்னு சொன்ன நீங்க எல்லாம் கத்தி கம்ப தூக்குறதால தான் பாதி பேர் ஊரை விட்டு ஓடுறான், மீதி பேர் வசம் குடிச்சு சாவறான். முதல்ல அதை நிறுத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. அந்த பொண்ணு கூப்பிட்டு, மகளே நீ டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்ட, அதுக்குள்ள காதலிக்க ஆரம்பிச்சா எப்படி? முதல்ல நீ டாக்டர் ஆகு, அப்புறமா காதல் பண்ணு அப்படின்னு அவங்களை அட்வைஸ் பண்ணுங்க. அவ காதல ஜெயிக்கணும்ன்றதுக்காக வெறியோட டாக்டர் படிப்பா. டாக்டர் ஆகலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நர்ஸ் ஆக மாட்டாளா? என்னமா அவல்ல என்ன உங்க பேச்சு நின்னு கேட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க பாருங்க, எல்லாரும் இப்ப கூட அவன் முன்னாடி வரல, உங்களைதான் முட்டிக்க விடுறான். அவனுக்கு அவங்க இரு முக்கியா மத்த மண்டப்பட்ட அவனுக்குன்னா ஜாதி பேரை வச்சே வாழ்க்கையை ஓட்டுறவங்களாச்ச. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாதி பிரச்சனை ஒண்டிதான். இப்படி நமக்குள்ள நம்ம ஜாதி சண்டை போட்டு இருந்தா பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் அது நம்மள அழிக்க வேணாயா? நமக்குள்ள நாமே அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிருவோம். வாழ்க்கையில இவங்க ஏதாவது சாதிக்க நினைக்கிறாங்க, தயவு செய்து இவங்களை சங்கடப்படுத்திடாதீங்க. சரி, இதுக்கப்புறமும் நீங்க தெரிஞ்சலன்னா இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறத விட எங்க எல்லாருக்கும் பிள்ளையா இருந்துட்டு போட்டோம். உங்க எல்லாரையும் விட எனக்கு என் தம்பி தான் முக்கியம். பெத்தவன் உயிரோட இருக்கும்போது என் குழந்தை எப்படிங்க அனாதை ஆகலாம்? உங்களுக்கு வேணா ஜாதி சனம் பெருசா இருக்கலாம், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். வெரி குட். பிரியா பாத்தீங்களா, உங்களை அனாதைய விட்டுட்டு எல்லாரும் எங்க பின்னாடி வந்துட்டாங்க. என்னையும் மன்னிச்சிருங்க. சரி, இப்ப இவங்க கல்யாணத்தை எங்க பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. என்னமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். எங்க காதல வச்சு நீங்க மூணு பேரும் இந்த ஊரையே திருத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்க திருந்தலன்னா தப்பாயிடும். அப்புறம் அதுக்கு ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடுனீங்க. நீங்க எவ்வளவு ஒரு மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க? வருஷம் முழுக்க சாணி தட்டிக்கிட்டோம், வருஷம் வருஷம் அவன் பிள்ளைய சுமந்துகிட்டோம், என்னால அவனுக்காக காலம் தள்ள முடியாது. நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஒரு டாக்டராவோ இல்ல நர்ஸாவோ ஆயிட்டு எங்க சொந்த காலில் நின்னதுக்கு அப்புறம் எங்க கல்யாணம் நடக்கட்டும். பாத்தீங்களா, சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி ரியாக்ஷன்? எங்க காதல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க லட்சியத்துல நாங்க ஜெயிப்போம், அதுக்கப்புறம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்துல எங்க கல்யாணம் நடக்கும். நீங்க எல்லாரும் இதே மாதிரி இன்னொரு தடவை வரணும். ரொம்ப நன்றி பாய், உங்க மூணு பேர் தலைமையில தான் எங்க கல்யாணம் நடக்கும். ஓகே பிரியா, நாளைக்கு நம்ம காலேஜ்ல பாப்போம். நோ, இனிமே கல்யாண மண்டபத்துல தான் நம்ம சந்திக்கணும்.